இன்றைக்கி அரிசி மாவு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி வந்து ஒரு கப் எடுத்து ஊற போட்டு வச்சுட்டேன். 2 மணி நேரம் முன்னாடி ஊற போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. கேசரி ரவை பதத்தில் அரைச்சிக்கோங்க. தண்ணி எவ்வளோ அரைக்கிறதுக்கு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நொர நொரன்னு இருக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இடியப்பம் மாவு, கொழுக்கட்டை மாவு இது இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரிசியை அரைச்சி, புழுங்கல் அரிசியை அரைச்சி பண்ணுற கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததெல்லாம் என்னென்ன வேணும்னு பார்ப்போம். கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன் அளவு, பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பொடி பொடியாக நிறைக்கி வச்சிங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் கூட எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் 1 மூடி ஃபுல்லாக திருகிட்டேன். 1 மூடி தேங்காய் அது. இப்போ மாவில் வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொழுக்கட்டைக்கு வந்து சீனி கொஞ்சமாக போடணும். இனிப்பு கொழுக்கட்டைக்கு வந்து உப்பு கொஞ்சமாக போடணும். இப்போ நான் சீனி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து அந்த உப்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பும் சீனியும் கலந்த டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடலைப்பருப்பு போடுறேன். நல்லா செவந்து வர வரைக்கும் கிண்டி விட்டுருங்க. இப்போ கடலைப்பருப்பு கலர் நல்லா மாறி வந்துருச்சு. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ அரிசி மாவை ஊற்றிக்கோங்க. அரிசி மாவை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த தேங்காய் பூவையும் போட்டுக்கிட்டுலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆனோன்னு அடுப்பு அமைத்திருங்க. இது ஆறினதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி ஆவியில் வைக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கையில் லேசாக எண்ணெய் தொட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா உருட்டை வரும். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆவியில் வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்பை கூட வச்சு வேக வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்துடலாம். இந்த கொழுக்கட்டையை சூடாக சாப்பிட்றத விட ஆறினதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும்.